அன்பும் அமுதும் சமையலறைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தலப்பாக்கட்டி சீரக சம்பா மட்டன் பிரியாணி. ரொம்பவே ஈஸியான மெத்தடில் டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 10-12 சின்ன வெங்காயம், 6 பல் பூண்டு, இஞ்சி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், 1 பச்சை மிளகாய். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு பேஸ்ட் அரைச்சிக்கோங்க. பிரியாணி மசாலா ரெடி பண்ணுறதுக்கு கல்பாசி இதில் பாதி அளவுக்கு எடுத்துக்கோங்க. 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 நட்சத்திர சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், பட்டை, இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி அப்புறம் புதினாவையும் சேர்த்து அரைச்சிக்கிறேன். புளிப்புக்கு தயிர் மட்டும் பயன்படுத்தி நம்ம இந்த பிரியாணி செய்யலாம். நான் இன்னைக்கு தக்காளி தயிர் ரெண்டுமே பயன்படுத்தியிருக்கேன். ஒரு சின்ன தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதையும் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு மட்டனை தனியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் விழுத இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பிரியாணி மசாலா தக்காளி விழுதையும் இதில் சேர்த்துக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வேக வச்ச மட்டனை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் தயிர், அதையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் கீ சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. 1 கப் சீரக சம்பா ரைஸ்க்கு 1/2 கப் தண்ணி சரியாக இருக்கும். நான் மட்டன் வேக வச்ச தண்ணியை பயன்படுத்திக்கிறேன். இன்னைக்கு நான் 1/2 கப் அரிசி எடுத்திருக்கேன். உப்பு சேர்த்துட்டு தண்ணியை வந்து கொதிக்க விட்டுக்கோங்க. கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி இலையை தூவிக்கிறேன். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா அரிசியை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். ரெண்டு விசில், அப்புறம் 5 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக விட்டுருங்க. உதிரி உதிரியான நம்மளோட டேஸ்டியான தலப்பாக்கட்டி பிரியாணி ரெடி. இந்த பிரியாணியை உங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம அன்பு மாம்பும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.